குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி என்ன டே? இண்டிபெண்டன்ஸ் டே. ஆனால் கிளம்ப மறந்துட்டேன். நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா மித்ராவோட பர்த்டே பார்ட்டி முடிச்சுட்டு வர்றதுக்கே ரொம்ப டைம் ஆகிடுச்சு, லைக் 10:30-11 ஆகிடுச்சு. இன்றைக்கி மகாவுக்கு மார்னிங் பார்த்தீங்கன்னா ஸ்கூலு, இன்றைக்கி இண்டிபெண்டன்ஸ் டேலாம் ஒரு ட்ராமாவில் இருக்கா, அதனால அவள் வந்து 5:30 எழுந்துச்சு, 6 மணிக்கு ஸ்கூலுக்கு போயாச்சு. நான் அதுக்கப்புறம் அவளை அனுப்பிட்டு திருப்பி தூங்கலை, அப்படியே இருந்து கொஞ்சம் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ தான் வந்தேன் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கு. நேற்று நைட்டு வந்து வந்த பார்ட்டியிலேருந்து வந்தவுடனே அடுத்த நாள் மார்னிங்க்கு வந்து இதை ஊரை போட்டுட்டேன். என்னென்னா பார்த்தீங்கன்னா மல்டிக்ரெயின் அடை மாதிரி. ஸோ இதில் வந்து கொண்டக்கடலை, 2 வகை கொண்டக்கடலை, பட்டாணி, சோயாபீன்ஸ், கடலைப்பருப்பு, பச்சைப்பருப்பு, பாசிப்பருப்பு, அரிசியே போடலண்ணா, கொஞ்சம் உளுந்தும் போட்டிருக்கேன். அரிசிக்கு பதில் எதை ஆட் பண்ணியிருக்கேன்னா இது அரிசியில் வந்து இந்த அரிசி போட்டிருக்கேன், 1 பிடி மாப்பிள்ளை சம்பா அரிசியும் வரகு அரிசி வந்து இருந்துச்சா அதையும் போட்டிருக்கேன். ஸோ இது வந்து நோ ரைஸ் கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற போட்டுட்டேன். அளவு சொல்லிடுறேன், 2 கப்பு வரகரிசி, ஓகேயா, அதுக்கப்புறம் 1/2 கப்பு பச்சைப்பயிறு, 1/2 கப் கொண்டக்கடலை, 1/2 கப் கருப்பு கொண்டக்கடலை, 1/2 கப்புக்கு கொஞ்சம் குறைவாக பட்டாணி, அதுக்கப்புறம் 1/2 கப் வந்து கடலைப்பருப்பு, 1/2 கப் துவரம் பருப்பு, 1/2 கப் பாசிப்பருப்பு, அந்த மாதிரி எல்லா தானியமும் சேர்த்து 2 கப்பு. ஸோ 2 கப்பு ரைஸு, 2 கப்பு தானியங்கள். ஓகே, ரைஸ் நான் போடல, ரைஸுக்கு பதில் தான் வரகரிசி. ஸோ 2 கப் வரகரிசி, 2 கப் மிக்ஸ்டு தானியம் போட்டு நல்லா ஊற வச்சுருக்கேன். பேசிகிட்டு இருக்கும்போதே ஃபோன் அடிச்சிடுச்சு. யார் பண்ணியிருக்காங்க? ஸோ நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 2 கப் அரிசிக்கு 2 கப் இது, அரிசிக்கு பதில் நான் வந்து வரகரிசி போட்டிருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து இதை நல்லா வடிகட்டி மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு நம்ம அடைக்கி உள்ளது மாதிரி தான். சில்லி பவுடர், பெருங்காயத்தூள், வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் போட்டு கலக்க போகிறோம். ஓகே, ஸோ இதை அரைச்சிட்டு பார்க்கலாம். ஸோ யூஸ்வலாக எல்லோரும் அடைக்கி வந்து அளவெல்லாம் எடுத்து போடுவாங்க, நான் இது வரைக்கும் அப்படி பண்ணதே இல்லை. அடை மட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபர்கிவிங்கான ஒரு ரெசிபி, நீங்கள் எப்படி பண்ணாலுமே நல்லா வந்துடும். அண்ட் இந்த பர்டிகுலர் அடை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய தானியங்கள் இன்க்ளூட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு ரெசிபி. அதனால் நான் வந்து யூஸ்வலாக அடை, எங்கள் அம்மாலாம் பார்த்தீங்கன்னா துவரம்பருப்பு அந்த மாதிரி, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, அரிசி இவ்வளோ தான் போடுவாங்க அடைக்கி. பச்சைப்பயிறு மட்டும் கொஞ்சம் போடுவான்னு நினைக்கிறேன். ஆனால் நான் இது வரைக்கும் அப்படி பெருசாக பண்ண மாட்டேன். நான் எப்போவுமே எல்லா தானியமும் போட்டு அடை பண்ணிடுவேன். யார் வந்திருக்கா? ஹாய் செல்லு மஹி, காணுனே. ஹாய் மஹி. ஹாய். நீ பிளர் ஆகிட்ட. ஆ, வந்துட்டேன். ஹாய் செல்லு, அங்கே செல்லு. தலைக்கு மேலே ஒரு ஹெல்மெட் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பேட்ச் அரைச்சிட்டேன். அதே மாதிரி ரொம்பவும் ஸ்மூத்தாக அரைக்க வேண்டாம், கொஞ்சம் குறகுறப்பாக இருந்தாலும் ஓகே தான். இப்போ செகண்ட் பேட்ச் போட்டுடலாம். ஸோ எப்போவுமே இந்த செகண்ட் பேட்ச் அரைக்கும் போது நான் கூடவே சில்லியோ சில்லி பவுடரோ போட்டுருவேன். ஸோ இன்றைக்கி நான் சில்லி பவுடரும் பெருங்காயத்தூளும் உங்களோட இதில் போட்டே அரைச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈவனாக கம்பைன் ஆகிடும். ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதையும் அரைச்சி எடுத்துட்டு வரேன். ஓகே, நம்மளோட ரெட் பேட்டர் அரைச்சாச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப நியூட்ரிஷியஸாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அண்ட் நமக்கு வந்து குழந்தைங்க உடம்புல வந்து தானியங்கள் சேர்க்கறதுக்கு இது ஒரு நல்ல ஐடியா. ஓகே, ஸோ நான் இங்கே வந்து சுட ஆரம்பிச்சிட்டேன். ஆக்சுவலி நான் என்ன பண்ணேன்னா எனக்கு தேவையான மாவு மட்டும் ஒரு பாத்திரத்தில் எடுத்துகிட்டு அதில் வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாமே போட்டேன். ஏன்னா மொத்தமாக நீங்கள் போட்டிங்கன்னா லெஃப்ட் ஓவர் வந்துச்சுன்னா வெங்காயம் அதில் இருக்க இருக்க மாவு வந்து கெட்டு போயிடும், புளிச்சிடும். அதனால் தனியாக எவ்வளோ மாவு தேவையோ அதை எடுத்துகிட்டு அதில் உப்பு, அதுக்கப்புறம் இந்த வெங்காயம், பச்சை மிளகாய்லாம் போடுங்க.
ஸோ ஊற்றிட்டு சுற்றியிலும் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக ஊற்றி சுற்றா தான் நல்லாயிருக்கும். ஸோ அடைக்கு வந்து பர்ஃபெக்ட் மேட்ச் வந்து பச்சை மிளகா புளி போட்டு துவையல் தான். ஸோ இதில் வந்து தேங்காய், பச்சை மிளகா, ஒரு ரெண்டு சின்ன வெங்காயம், ஒரு ரெண்டு பல் பூண்டு, அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, உப்பு, புளி வச்சு அரைச்சி எடுத்திருக்கேன். ஸோ இந்த அடை தோசையும் இந்த பச்சை மிளகா துவையலும் வேறு லெவல் காம்பினேஷன். ஸோ இதுதான் இன்றைக்கி எங்களோட பிரேக்ஃபாஸ்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா சதீஷ் வந்து நான் வந்து மட்டன் லிவரில் ஒரு கிரேவி பண்ணலாம்னு நினச்சேன். அப்போ சதீஷ் சொன்னாங்க ரைஸ் வேண்டாம், ராகி முத்தை வந்து செஞ்சுதா அப்படின்னு. அவங்க ரொம்ப நாளாகவே கேட்டுட்டுருக்காங்க, அதனால இன்றைக்கி அதுதான் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மட்டன் லிவர் கிரேவி வந்து பண்ணிடலாம். ஸோ இந்த மண் சட்டியில் வந்து தேங்காய் எண்ணெய் வந்து ஹீட் பண்ணியிருக்கேன், அதில் சோம்பு போட்டு பொரியட்டும். ஸோ லேசாக சோம்பு தாளிச்சிட்டு கூடவே கருவேப்பிலை. ஸோ அந்த மட்டன் லிவருக்கு வந்து ஒரு ஸ்மெல் இருக்கும், அது வந்து இந்த மாதிரி சோம்பு கருவேப்பிலை நீங்கள் போடும்போது உங்களுக்கு வந்து அந்த ஸ்மெல் வந்து கொஞ்சம் குறைஞ்சிடும். ஸோ எனக்கு வந்து அந்த ஸ்மெல் அவ்வளோவா பிடிக்காது, அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே நான் போடுவேன். இப்போ இந்த இது பொரிஞ்சோடனே வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே பச்சை மிளகாய். ஸோ என்ன கீ கீன் சத்தம் கேட்குதுன்னு நினைக்காதீங்க, நான் இன்ஸ்டாகிராமுக்கும் ரீல் எடுத்துகிட்ருக்கேன் இதை. ஸோ இது அப்போனா உங்களுக்கு இது வந்து ஷார்ட்ஸ்லேயும் நான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ என்றைக்காவது ரெசிபி வந்து தனியாக நீங்கள் ரெஃபர் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த வெங்காயத்தை தேங்காய் எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஸோ அந்த தேங்காய் எண்ணெய், சோம்பு, கருவேப்பிலை எல்லாமே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். ஸோ மட்டன் அந்த கறியுமே வந்து நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சம் வதங்கட்டும். ஸோ நம்மளோட வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க அந்த பச்சை ஸ்மெல் போகிறது. இப்போ வந்து ஸ்பைஸ் பவுடர்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் சில்லி பவுடர், கொஞ்சம் கரம் மசாலா பவுடர் வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் அந்த எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். ஸோ ஸ்பைசஸை வந்து நம்ம அந்த எண்ணெயில் வந்து ஃப்ரை பண்ணும்போது டக்குன்னு குக் ஆயிரும், இன்னொன்று வந்து ஃப்ளேவர் வந்து உடனே வந்துடும். இதே தக்காளி போட்டுட்டு அடுத்து போட்டிங்க அப்படின்னா அதில் ஒரு பச்சை ஸ்மெல்லு இன்னும் வதங்குறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதனால் நான் இந்த மாதிரி எண்ணெயில் இருக்கும்போதே போட்டுருவேன், அதுக்கப்புறமா தக்காளி போடுவேன். ஸோ இப்போ மசாலா வதங்கினதுக்கப்புறம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி, நான் ஒரு ரெண்டு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன், அதை ஆட் பண்ணி வதக்கிடுங்க. ஸோ இப்போ வந்து தக்காளி கொஞ்சம் மசைஞ்சு வரட்டும். லிவர் வந்து குக் ஆகுறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கவே எடுக்காது, ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷம், அதுவும் சின்னதாக கட் பண்ணிங்கன்னா ஒரு அஞ்சாறு நிமிஷத்தில் வெந்துடும். அதனால் இந்த மசாலாவை வந்து ஃபஸ்ட்டே ரெடி பண்ணிடுங்க. ஸோ தக்காளி கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். ஸோ இப்போ நம்மளோட தக்காளி வந்து நல்லா வதங்கி வச்சு பாருங்கள், தொக்கு மசாலா மாதிரி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம வந்து லிவர் வந்து ஆட் பண்ண போகிறோம். நல்லா வதங்கியாச்சு. நான் வந்து லிவரை இந்த வாட்டி குட்டி குட்டி பீசஸ் ஆட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ சின்ன பீசஸ் ஆட்டு அதை ஆட் பண்ணிடலாம். ஸோ லிவரை போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். ஸோ ஹை ஃப்ளேமில் வச்சு நான் இதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா சாட்டே பண்ணி விட போகிறேன். அதுக்கு இடையில் நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம்.
நல்லா கொஞ்சம் வதங்கணும். ஸோ நான் நல்லா வதக்குனதுக்கப்புறம் ஒரு முக்கால் கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றி மூடி வச்சுட்டேன். ஸோ இது வந்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா ஃபைனலாக பார்த்திங்கன்னா நான் வந்து நல்ல மிளகும் சோம்பும் லேசாக வறுத்து இந்த மிக்சியில் எடுத்திருக்கேன். இதை பவுடர் பண்ணி எண்டில் போட போகிறேன். அது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த கிரேவிக்கு. ஓகே, ஸோ நல்ல ட்ரை ஆட்டு சோம்பும் நல்ல மிளகும் வறுத்திருக்கேன். ஸோ இப்போ நம்மளோட இது வந்து நல்லா குக் ஆயாச்சு. 8-10 நிமிஷம் இருந்துச்சு. ஸோ நல்லா குக் ஆயாச்சு. கொஞ்சம் கிரேவியும் இருக்குது. எனக்கு இது கொஞ்சம் கிரேவியாக தான் வேணும். இப்போ நம்ம வந்து நம்மளோட வறுத்து பொடிச்ச பெப்பர் அண்ட் சோம்பு ஆட் பண்ணிடலாம். இது எண்டில் போடுங்க, அப்போ தான் வாசனை. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி கீரை. ஓகே, அவ்வளோதான். அடுப்பு அணைச்சிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதாங்க நம்மளோட காரசாரமான மட்டன் லிவர் மசாலா இல்லைன்னா கிரேவி ரெடி. இது சப்பாத்தி, ரைஸு, நம்ம ராகி முத்தை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இதுதான் க்ளோஸ் அப் லுக். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நான் ராகி முத்தே வந்து எப்படி பண்ணுவேன்னு சொல்கிறேன். ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க. பட் என்னோடய மெத்தட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1 கப் ராகி மாவுக்கு 2 கப் தண்ணி இதுதான் அளவு. அண்ட் நான் வந்து கூட ரைஸ் வந்து போடுவேன். ஏன்னா குக் பண்ண ரைஸு, ஏன்னா எனக்கு வந்து பர்சனலி என்ன ஃபீல் ஆகும்னா, வெறும் ராகியை வச்சு நம்ம அந்த உருண்டை பிடிக்கும்போது அந்த டெக்ஸ்சர் வந்து இல்லாத மாதிரி இருக்கும். நல்ல அது வலுவலுன்னு இருக்குமா. பட் ரைஸ் கூட போட்டு நீங்கள் குக் பண்ணும்போது அது வந்து டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், உங்களுக்கு டெக்ஸ்சருமே நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் இப்படி தான் பண்ணுவேன். ஸோ 2 கப் தண்ணி, 1 கப் ராகி மாவு, 1 கைப்பிடி குக் பண்ண ரைஸு, உப்பு, கொஞ்சம் நல்லெண்ணெய், அவ்வளோதான் இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஓகே, நம்ம இப்போ ராகி முத்தே பண்ணிடலாம். நான் வந்து என்னோடய கல் சட்டியில் தான் நான் வந்து பண்ண போகிறேன். ஸோ அது அடுப்பில் வச்சாச்சு. நம்மளோட மெஷர் பண்ணி வச்சுருக்கிற 2 கப் தண்ணியை ஊற்றிடுவேன். ஸோ இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு, ரொம்பவும் உப்பு போடாதீங்க, லேசாக போட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய், அது வந்து 1 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. இது வந்து இப்போ தலை தலான்னு கொதிக்கட்டும். ஸோ இப்போ வந்து லேசாக சூடு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நான் நம்ம சாதம் எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த சாதத்தை ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த சாதம் வந்து லேசாக அப்படி ஹீட் ஆகி நல்லா தலை தலைன்னு கொதிக்கட்டும். ஓகே, ஸோ இப்போ நம்மளோட மிக்சர் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் அடுப்பை லோ பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வச்சுருக்கிற ராகி மாவை இதில் டம்ப் பண்ணிவிட்டு கிண்டக்கூடாது. அப்படி இது அடுப்பை லோ பண்ணி ராகி மாவை போட்டு மூடி வச்சிடணும். அதுக்கப்புறம் ஒரு 5-6 நிமிஷம் அந்த ஸ்டீம்லேயே அது வேகும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் கிண்டணும். ஓகே, ஸோ இதுதான் இப்போ உள்ள ப்ராசஸ். ஸோ நம்ம வந்து அடுப்பை லோ பண்ணியாச்சு. ஸோ நம்மளோட ராகி மாவை மொத்தமாக உள்ள டம்ப் பண்ணிடுங்க. டம்ப் பண்ணிட்டு கிண்டக்கூடாது. ஒரு மூடி போட்டு மூடி இது ஸ்டீமில், அதாவது அந்த தண்ணி கொதிச்சுட்டு தானே இருக்குது. ஸோ அந்த ஸ்டீம்லேயே ஒரு 5-6 நிமிஷம் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறமா நான் வந்து இந்த இந்த உட்டன் இது கம்பு மாதிரி இருக்குல்ல, இதை வச்சு நம்ம நல்லா கிண்ட போகிறோம். ஸோ 5-6 நிமிஷம் இதை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அப்படியே இருக்கட்டும். ஓகே, இப்போ பாருங்கள், ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வெந்துடுச்சு. மாவு வந்து பாதி வெந்துடுச்சு. இப்போ இந்த கணை மாதிரி உள்ளதை வச்சு நம்ம நல்லா கிண்ட போகிறோம். ஸோ நல்லா கிண்டுங்க. இந்த வரமாவு எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ
ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளோட இந்த டெக்ஸ்சர் இருக்குல்ல அது வந்து நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ இது இனி வந்து ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். ஸோ மூடி போட்டேன், ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நான் அடுப்புலேருந்து எடுத்து இதில் வச்சுட்டேன். ஒரு 2-3 மினிட்ஸ் போல் நம்ம கிண்டுனதுக்கப்புறம் அடுப்பில் மூடி போட்டு வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் அடுப்புலேருந்து எடுத்து இப்போ மூடி போட்டு வச்சுருக்கேன். இது நல்லா கூலானதுக்கப்புறம் நான் உருண்டை பிடிக்க போகிறேன். ஸோ நம்மளோட ராகி முத்தே மிக்சர் நல்லா கூல் ஆயிடுச்சு. ஸோ கையில் லேசாக ஆயில் தடவியோ இல்லாட்டி சும்மா எடுத்து நீங்கள் உருட்டினாலே ஒட்டாது, ஏன்னா நல்லா குக்காக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி லேசாக உருண்டை பிடிச்சி நீங்கள் வந்து வெஜிடேரியன் டிஷ்ஷு, காரக்குழம்பு, சிக்கன் கறி, மட்டன் கறி எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். அவ்வளவு நல்லது உடம்புக்கு. அண்ட் இதில் நமக்கு ஒரு பிடி ரைஸ் போட்டிருக்கோம்ல, அது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் போடக்கூட வேண்டாம், என் கையில் ஒட்டவே இல்லை பாருங்கள். டெக்ஸ்சருமே நல்லாயிருக்கும் இது சாப்பிடும்போது. ஓகே, ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்மளோட ராகி முத்தே அண்ட் மட்டன் லிவர் கிரேவி ரெடி, ட்ரை பண்ணி பாருங்கள். மஹி இப்போ வந்து எங்களுக்கு வந்து இங்கே நாங்கள் ஸ்பாவாக மாற்றிருக்கோம். மஹி உன்னோட மெனு கார்டை அதான் ஸ்பா. ஓகே, வந்து உங்கள் மெனு கார்டு காணிங்க, எடுத்துகிட்டு வாங்க இங்கே, அப்படி திரும்புங்க, இங்கே காணிங்க, இங்கே பாருங்க என்னெல்லாம் வச்சுருக்கீங்க. லெக் மசாஜ், லெக் கிளீனிங்னா அந்த அடிக்கல எடுத்து. ஓகே, ஹார்ட் ஸ்க்வீஸ் அம்மா, இது ஹார்ட் ஸ்க்வீஸ். இது க்ரீம் போட்டு நல்லா மசாஜ் பண்ணி, இது ஆயில், இது பே. நாங்க எது வேணாலும் சாய்ஸ் பண்ணிக்கலாமா? ஓகே, அது இந்த மகா வேற உனக்கு மெனு பண்ணிட்டு. ஓகே, எனக்கு ஓகே, இது உங்களுக்கா? சரி ஓகே. நான் இப்போ என்ன பார்த்துட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஹாட் ஸ்டாரில் வேர்ல்ட் ஈட்ஸ் பிரெட் அப்படின்னு ஒரு ஷோ இருக்குங்க, செம்மையாக இருக்குது. ஆமாம், சதீஷ் தான் எனக்கு சொன்னாங்க, உங்களுக்கு தெரியும். இந்த இதில் வந்து ஃபுல்லாக பிரெட்டை பற்றி தான். ஸோ இதில் நிறைய எபிசோட்ஸ் இருக்குது, இதை தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். இன்னைக்கு எங்களுக்கு ஸ்பா டே. நான் லாஸ்ட் ஸ்கூல் படித்தப்போ மகாவோட மசாஜ் பார்லரில் வந்து கெட் ரிலாக்ஸ்ட் நாட் ஸ்ட்ரெஸ்ட் ஸ்பா. ஃபுட் மசாஜுக்கு 20 ருபீஸ், ஹெட் மசாஜுக்கு 20 ருபீஸ், மேனிக்யூருக்கு எவ்வளவு, 40ஆ? 30 ருபீஸ். பெடிக்யூருக்கு ருபீஸ் 20 தானா? இது ரெண்டுத்தையும் பண்ணோன்னா. ஓகே, அப்போ எனக்கு நீங்கள் மொத்தமாக பண்ணி விட்ருங்க. மேடம், மேடம் உங்ககிட்ட நான் மசாஜ் எடுத்துக்கிறேன் மேடம். ஓகே, அவங்க எனக்கு பெடிக்யூர் மெனிக்யூர் பண்ணுவாங்க, நீங்கள் எனக்கு ஹார்ட் ஸ்க்வீஸ் மசாஜ் பண்ணுங்க, சரிங்களா? ஓகேங்க, தேங்க்யூ. ஃபுட் மசாஜ் வந்து ஹெட் மசாஜ் சரியா? ஓகே, ஃபேஸ் மசாஜ். ஃபேஸ் மசாஜ் ரொம்ப நல்ல சீவ், நியாயமா வச்சிருக்கீங்க நீங்க உங்க பிரைஸ் எல்லாம், ஐ லைக் தட். ஓகே, ஸோ நான் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸும் எடுத்துக்கிறேன் நான். 40, 70, 90, 110, 110. நான் உங்களுக்கு மொத்தமா எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன், நீங்க என்ன வேணாலும் எனக்கு பண்ணி விடுங்க, ஓகேங்களா மேடம்? நான் இப்போ என்னோட பிரெட் ஷோ பார்த்துட்டு இருக்கேன், நீங்கள் என்ன ரிலாக்ஸ் பண்ணுங்க, நான் ஸ்ட்ரெஸ் ஆக மாட்டேன், கெட் ரிலாக்ஸ் ஆக போகிறேன். ஓகே, இந்த மேடம் என்ன வச்சுருக்காங்கன்னு பார்ப்போம். இந்த மேடம் ஒரு சூட் கேஸே வச்சுருக்காங்க, அதில் அவங்களோட எல்லா விதமான திங்ஸும் வச்சுருக்காங்க. ஓகே, என்னெல்லாமோ வச்சுருக்காங்க, சூப்பர். நோஸ் பேக்கெல்லாம் இருக்குது பாருங்க, நோஸ் பேக். ஓகே, திஸ் மசாஜர், இங்கே பாருங்க, ஸ்க்ரப் வச்சுருக்காங்க, காட்டன் இது வச்சுருக்காங்க. இவங்க ரொம்ப ப்ரொஃபஷ்னல் போல் இருக்குது. இங்கே பாருங்க, பெயின் ஆயில், மசாஜ் ஆயில் எல்லாம் வச்சிருக்காங்க. நீ ரொம்ப ஃபேமஸ் அங்க, என்ன எதுல ஃபேமஸ்? ஆமா, இவங்களுக்கு நாங்க வச்சிருக்கிற பேர் வந்து தி பெஸ்ட் மசூஸ், அப்படிதானங்க? எஸ்,
இந்த மசூஸ் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஹேண்ட்ஸ். காணிங்க, உங்க ஹேண்ட்ஸை காணிங்க. அவங்க வந்து மசாஜ், நான் சீரியஸாக விளையாட்டுக்கு சொல்லாங்க, இவங்க வந்து காலை வந்து அமுக்கி விடுவாங்க, ரொம்ப ப்ரெஷராக அமுக்கி விடுவாங்க, ரொம்ப பெஸ்ட் மசூஸ். அப்பா இங்கே பாருங்க, எப்பா என்ன இது, என் கையில் என்ன இருக்குன்னு நினைக்காதீங்க. நான் கீழே வந்து பிரெட் ஷோ பார்த்துட்டு இருக்கேன், ஆனால் நான் கீழே வந்து சவர்டோ பிரெட் வந்து பேக் பண்ணல ஃபோல்டிங் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ சவர்டோ என்னோட இது வந்து செகண்ட் சவர்டோ. ஸோ ஃபஸ்ட்டு நான் இது வந்து ஃபியூ டைம்ஸ், நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பிரெட் ரெசிபி சவர்டோ, நான் இது வந்து ஃபியூ டைம்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பர்ஃபெக்டாக வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு வீடியோவாக ஷேர் பண்ணுறேன். ஓகே ஓகே, ஆரம்பிப்புங்கம்மா. ஓகே, இவ்வளோ நேரம் நீங்கள் இந்தியன் கேர்ள் பார்த்தீங்க, இப்போ நீங்கள் பார்க்க போகிறது ஒரு கொரியன் கேர்ள் வந்து எனக்கு வந்து மசாஜ் பண்ண வந்திருக்காங்க. ஸோ இந்த கொரியன்கள் எனக்கு தெரிஞ்சு நல்லா பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அஷ்மிஷிகா அது எப்படி சொல்லணும் மகா கொரியால? தம்சமிதா தம்சமிதா, நான் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் உனக்கு சொல்லியே. ஓகே, இங்க கிளவுஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? ரொம்ப ப்ரொஃபஷனலா.